அனைவருக்கும் வணக்கம். ரவிச்சந்திரன், தமிழ்துறை. ஆறாம் வகுப்பு, இயல் இரண்டு, கவிதை பேழை. சிலப்பதிகாரம் என்னும் செய்யுள் பகுதியினை பார்க்க இருக்கின்றோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்னும் ஐந்து நூல்களும் ஐம்பெரும் காப்பியங்கள் எனப்படும். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் என்ற ஆசிரியராலே எழுதப்பட்டது. மணிமேகலை சீத்தலை சாத்தனாராலே எழுதப்பட்டது. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் அவர்களால் எழுதப்பட்டது. வளையாபதியினுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. குண்டலகேசியை நாதகுந்தனாரும் எழுதியிருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்தின் உருவம் என்று பார்க்கின்ற பொழுது, ஆசிரியர் இளங்கோவடிகள், காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு, பாடலுடைய மொத்த அடிகள் 5001, காதைகள் 30, காண்டங்கள் 3. இந்த காண்டங்களாகப்பட்டது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. புகார் காண்டம் 10 காதைகள், மதுரை காண்டம் 13 காதைகள், வஞ்சி காண்டம் 7 காதைகள். பாவகை நிலை மண்டில ஆசிரிய பாவகையைச் சேர்ந்தது. சமயம் சமண சமயம். உரைகள் அரும்பத உரையாசிரியர் உரை, அடியாருக்கு நல்லார் உரை என்று இரண்டு உரைகள் சிலப்பதிகாரத்திற்கு இடம்பெற்றிருக்கின்றன. சிலப்பதிகாரம் கூறக்கூடிய 3 உண்மைகள்: அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து கூட்டும் என்பதும். இதுவே சிலப்பதிகாரம் கூறக்கூடிய 3 உண்மைகளாக இருக்கின்றன. நம்மை சுற்றி எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும், கதிரும் நிலவும், மலையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா? அவற்றை கண்டு மகிழாதவர் உண்டோ? நிலவின் குளிர்ச்சியும் கதிரவனின் வெண்மையும் மலையின் பயனும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. எங்கு பார்த்தாலும் நம்மை சுற்றி இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. இயற்கையை விரும்பாத எவரும் இல்லை. கடலும் மலையும், கதிரும் நிலவும், மலையும் பனியும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற கொடைகளாக இருக்கின்றது. அவற்றை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நிலவினுடைய குளிர்ச்சியும் கதிரவனின் வெண்மையும் மலையும் மலையினுடைய பயனையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றி சிலப்பதிகாரம் வாழ்த்து பகுதியின் மூலமாக விரிவாக காண்போம். ஆசிரியர் குறிப்பு என்று பார்க்கின்ற பொழுது, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், இவர் சேர மன்னர் மரபைச் சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் கிபி 2 நூற்றாண்டைச் சேர்ந்தவர். 50 காப்பியங்களில் 1 சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி மணிமேகலையும் வருகின்ற காரணத்தினாலே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கை வாழ்த்தாக இந்நூல் தொடங்குகிறது. அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டிருக்கின்றது. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், கொங்களத்தார் சென்னி குளிர் வெங்குடை போற்றி அங்கன் உலகளித்தலான், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு
மேறுவளம் தெரிதலான். மாமலை ஓற்றுதும் மாமலை ஓற்றுதும் நாமநீர் வேணி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். சொல்லும் பொருளும் என்று பார்க்கின்ற பொழுது திங்கள். இந்த செயல் பகுதியிலே திங்கள் என்பது நிலவை குறிக்கிறது. திங்களுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. திங்கள் என்றால் மாதம், கிழமை என்று நிறைய பொருள்கள் இருந்தாலும் செகில் பகுதி என்று பார்க்கின்ற பொழுது இந்த செயலுக்கு நிலவு என்ற பொருளை திங்கள் தருகிறது. கொங்கு என்றால் மரகந்தம். அலர் மலர்தல். திகிரி ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். மேறு என்றால் இமயமலை. நாமநீர் அச்சம் தரும் கடல். அலி என்றால் கருணை. இந்த செயலுக்கான பொருள் என்று பார்க்கின்ற பொழுது தேன் நிறைந்த அத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழமன்னன். அவனுடைய வெண்பற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலாவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம். கிட்டத்தட்ட சோழமன்னனுடைய புகழை நிலவோடு ஒப்பிட்டு பார்க்கிறார் இளங்கோவடிகள். நீங்களும் இச்செய்யுளை நன்றாக படித்து மனப்பாட பகுதி என்பதால் இரண்டு மூன்று முறை படித்து அதனை எழுதி பார்த்து அதனுடைய மைய கருத்தை அறிந்து கொள்ளுங்கள். நன்றி.